கோவை மாவட்டம் அன்னூர் அருகே 3800 ஏக்கர் பரப்பளவில் டிட்கோ எனப்படும் தொழில்பேட்டை அமைக்க தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. தொழில்பேட்டை அமைப்பதற்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி அன்னூர் மேட்டுப்பாளையம் பகுதி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து நமது நிலம் நமதே என்ற இயக்கத்தை ஏற்படுத்தி கடந்த 3 மாதங்களாக தொழில்பேட்டை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த நீலகிரி எம்பி A. ராசா தொழில்பேட்டை அமைக்க விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட மாட்டாது என தெரிவித்திருந்தார். கம்பெனியிலே இருக்கின்ற நிலங்களை மட்டும் எடுத்து இந்த தொழிற்பூங்காவை அமைப்பது, யாராவது சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களை தாங்களே முன்வந்து இந்த நிலத்தையும் வைத்துக்கொள் என்று சொன்னால் மட்டுமே, தாமாக முன்வந்து சொல்லான் மட்டுமே அந்த நிலங்களை கையகப்படுத்துவது. எக்காரணத்தை கொண்டும் தனியாருக்கு சொந்தமான விவசாயம் நடக்கின்ற கல்டிவேட்டிங் லேண்ட்ஸ் எதையும் அவருடைய அனுமதி இல்லாமல் இசைவு இல்லாமல் எடுப்பதில்லை என்பதில் திட்டவட்டமாக தமிழக அரசு இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 3800 ஏக்கர் பரப்பளவில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள தொழில்பேட்டை அமைக்க ஒரே இடத்தில் தரிசு நிலங்கள் அந்த அளவு இல்லை, விளைநிலங்களை கையகப்படுத்தப்படாமல் திட்டம் செயல்படுத்த முடியாது என்பதை விளக்க டிசம்பர் 16ஆம் தேதி கோவையில் போராட்டக் குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். 5 பஞ்சாயத்தில் வந்து எங்களுக்கு தொழிற்சாலையோ தொழிற்பூங்காவோ வேண்டாம், எங்களுக்கு இது வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த உண்மைகளையும் மக்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு முழுமையாக இந்த அரசாணையை திரும்ப பெற்று இதை வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கும் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். எங்களுடைய போராட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினருடைய அறிவிப்பு என்பது எங்களுடைய போராட்டத்தில் எந்தவித மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை என்பதை மக்களுக்கும் அவருக்கும் தெரிவிப்பதற்காக இந்த 2800 ஏக்கர் 3800 ஏக்கர்ல இப்போ 1000 ஏக்கர் ஒரு நபர்கிட்ட ஒரு நிறுவனம், மீதி 2800 ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு 750 குடும்பங்கள். அந்த 750 விவசாய நிலம் வச்சிருக்கிற குடும்பங்கள் அப்படின்னு சொன்னா அதில் ஒரு 2500 பேர் மக்கள் இருப்பாங்க. இதெல்லாம் இதை சார்ந்து அங்கே வாழக்கூடிய விவசாய தொழிலாளர்கள் அப்படின்னு போட்டாங்க ஒரு 400லேருந்து 450 குடும்பங்கள், அவர்களும் ஒரு 1500 இருப்பாங்க. மொத்தம் 5000 பேர் நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயம். 50 ஏக்கரில் இருந்த ஒரு விஸ்கோஸ் தொழிற்சாலை பவானி சேர் அணையினுடைய நீரை முழுசாக மாசுபடுத்தக்கூடிய அளவில் இருந்தது. இப்போ இங்கே 1000கணக்கான ஏக்கரில் தொழிற்சாலை வரும்போது மொத்தமாக இந்த பவானி சேகர் நீர்த்தேக்கம் என்பது இன்னொரு உரத்துப்பாளைய அணையாக மாறிடும். அதுதான் யதார்த்தம். நாங்கள் எதிர்க்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஏன்னு கேட்டால் எங்கள் நிலத்தை எடுக்கிறதுன்னு சொன்னாலும் நாங்கள்லாம் மகிழ்ச்சியாக குதி போட்டுட்டு நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டுருக்கலாம். ஆனால் இது தொடரும் போது பவானி சேகரனை முற்றாக எங்களுடைய நிலத்தடி மட்டுமல்ல பவானி சேகரனை முற்றாக மாசுபட்டு இன்னொரு உரத்து பழைய மனையாக மாறிவிடும். அதில் எந்த சந்தேகமும் இருக்கணும், வேடிக்கை பார்க்க வேண்டாம். உங்களுக்காக சேர்ந்து போராடுறோம். எங்களுடைய பிரச்சனை என்பது கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். எங்கள் நிலத்தை எடுக்கிறதுலன்னு சொல்லிட்டார் பாராளுமன்ற உறுப்பினர். அப்போ அதில் உறுதியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ நாங்கள் மறுபடியும் எதுக்காக தொடர்ந்து போராடுறாங்கலாம் வந்திருக்கோம்னு சொன்னால் இந்த எங்களையும் பாதித்து பவானி சேர் அணையும் பாதித்து மொத்தமாக சுற்றுப்புற சூழலை இந்த பகுதியில் நாசம் ஆக்கி போடும். அதுக்காக தான் நாங்கள் போராடுறோம். இதுக்கு சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். மற்ற இந்த குடிய நீரை பயன்படுத்தக்கூடிய இந்த 3 மாவட்ட மக்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அன்னூர் மேட்டுப்பாளையம் பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலங்களாக அறிவிக்க கோரியும் நிலமில்லா ஏழை விவசாயிகளுக்கு தலா 2 ஏக்கர் நிலம் வழங்க கோரிக்கை விடுத்தும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க சுமார் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கோவை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் இருந்து புறப்பட்டனர். போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்ற காரணத்தால் பாதுகாப்பு கருதி காவல்துறையினர் விவசாயிகளை தடுத்து நிறுத்தினர். பின்னர் அங்கு வந்த துணை தாசில்தார் விவசாயிகளிடம் கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்டார். நமது நிலம் நமதே என்ற கோஷத்துடன் தொழில்பேட்டை திட்டம் கைவிடப்படும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என விவசாயிகள் முழங்கினர்.